ஒரு பிரெக்னன்ட் லேடி கார்ல போயிட்டு இருக்கும்போது ஆப்போசிட்ல வந்துட்டு இருந்த பஸ் மேல இந்த கார் நேருக்கு நேர் மோதிருது. இதுல அந்த பஸ்ல இருக்க நாலு பேர் இறந்து போயிருப்பாங்க. அவங்களோட ஆன்மா அப்படியே அங்கிருந்து சொர்க்கத்தை நோக்கி போகும்போது கரெக்டா அந்த கார்ல இருக்க லேடிக்கு குழந்தை பிறந்திருக்கும். அடுத்த செகண்டே மேல போயிட்டு இருந்த ஆன்மாக்கள் அந்த குழந்தையை நோக்கி ஈர்க்கப்படுது. சொர்க்கத்துக்கும் போகாம இந்த குழந்தையை விட்டு பத்தடி கூட நகரவும் முடியாம இந்த பேய்கள் படுற கஷ்டத்தையும் அதுக்கப்புறம் நடக்கிற சுவாரஸ்யமான சம்பவத்தையும் சொன்ன கதை தான் 1993 நம்ம அயன் மேன் ராபர்ட் டவுனி ஜூனியர் நடிப்புல ஒரு சூப்பரான ஃபேண்டசி காமெடி மூவியா ரிலீஸ் ஆன ஹார்ட் அண்ட் சோல்ஸ். இந்த படத்தோட முழு கதையை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு உங்க லைக் மட்டும் போட்டுருங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஓபனிங்ல 1959 வருஷத்தை காமிக்கிறாங்க. ஒரு தொப்பி போட்டிருக்க ஒருத்தன் அப்பதான் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்திருப்பான். இவன் ஒய்ஃப் கன்சீவா இருக்காங்க. கரெக்டா இவன் உள்ள வரவும் பிரசவ வலி ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஹாஸ்பிட்டலுக்கு போலான்னு சொல்லி இவன் அவன் ஒய்ஃப கார்ல ஏத்திட்டு அங்கிருந்து அப்படியே கிளம்புறான். இங்க கட் பண்ணா இன்னொரு பக்கம் ஹாரிசன் அப்படிங்கிற ஒரு பாடகரை காமிக்கிறாங்க. இந்த ஆளுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்டேஜ் ஃபியர் போல. எப்படி அது இந்த ஸ்டேஜ் ஃபியரை தாண்டி ஏதாச்சும் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தரணும்னு சொல்லி ஆடிஷன் போயிருக்காரு. அங்க ஒரு லேடி வந்து இவரோட பேரை கூப்பிட இவருக்கு அப்படியே கொஞ்சம் பயமாயிருது. அந்த இடத்துல ஆடிஷனுக்கு வந்த இன்னொருத்தனை முன்னாடி அனுப்பி விட்டுட்டு இவரு அந்த இடத்துல உள்ள போறதுக்காக தயாராகிறாரு. எல்லாரும் அந்த இடத்துல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து முடிஞ்சதும் கடைசியா ஹாரிசன் உள்ள கூப்பிடுறாங்க. மொத்தமே அந்த இடத்துல ரெண்டே ரெண்டு ஜட்ஜ் தான் உட்கார்ந்திருக்கான். ஆனா அவங்க முன்னாடி கூட இவரால பெர்ஃபார்ம் பண்ண முடியல. எவ்வளவோ ட்ரை பண்ணி பாக்குறாரு. ஆனா ஸ்டேஜ் ஃபியர்னால இவரால சுத்தமா பெர்ஃபார்ம் பண்ண முடியல. அங்க இருக்க ஜட்ஜஸ் கிட்ட என்ன மன்னிச்சிருங்க, என்னால பாட முடியலன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. கரெக்டா இவர் அந்த பில்டிங்ல இருந்து வெளியே வரும்போது அந்த இடத்துல ஒரு பஸ் வந்திருக்கும். அந்த பஸ்ல ஏறி கிளம்பிடுறாரு. இந்த பக்கம் ஒரு லேடியை காமிக்கிறாங்க. இவங்க பேரு பெண்ணி. பெண்ணியோட பக்கத்து ஹகபக் பாட்டு பாடி குழந்தைகளை தூங்க வச்சுட்டு வீட்டை விட்டு நைட் ஷிப்ட்டுக்காக கிளம்புறாங்க. பஸ் ஸ்டாண்ட்ல போய் நின்னு பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணி பஸ் வந்ததும் கிளம்பிடுறாங்க. அடுத்ததா மைலோங்கிற பேர் இருக்க ஒருத்தனை காமிக்கிறாங்க. இவன் ஒரு வீட்டோட லாக்க கம்பியை வச்சு ஓபன் பண்ணி மெதுவா அப்படியே திருடுறதுக்காக உள்ள போறான். ஆக்சுவலா அந்த வீட்டுல இருக்கவன் நிறைய விஷயங்களை கலெக்ட் பண்ணி வச்சிருப்பான். ஒரு சின்ன பையன் கிட்ட ரொம்பவே ரேரான ஒரு ஸ்டாம்ப் கலெக்ஷன் இருந்திருக்கும். இந்த வீட்டுல இருக்கவன் மைலோ கையில காசு கொடுத்து அந்த சின்ன பையன் கிட்ட இருந்து ஸ்டாம்பை வாங்கிட்டு வரதுக்காக அனுப்பியிருந்திருப்பான். ஆனா அந்த சின்ன பையன் என் அம்மா ஞாபகமா எங்கிட்ட இருக்க கடைசி விஷயம் இதுதான், கண்டிப்பா காசு வாங்கிட்டு உங்ககிட்ட இதை தரமாட்டேன்னு சொல்ல மைலோ அந்த சின்ன பையன் இருந்து அந்த ஸ்டாம்ப் கலெக்ஷனை திருடிட்டு வந்து இந்த வீட்டுல இருக்கவன் கொடுத்திருப்பான். ஆனா மைலோக்கு அந்த பையன் சொன்னதெல்லாம் நினைச்சு தூக்கமே வந்திருக்காது. நைட்டோட நைட்டா நேரம் அந்த பையன் கிட்ட போயிட்டு அந்த ஸ்டாம்ப் கலெக்ஷனை நான் உனக்கு திருடி கொண்டு வந்து கொடுக்கறேன்னு சொல்லிட்டு இப்ப அதை எடுத்துட்டு போறதுக்காக இவன் வீட்டுக்கு வந்திருக்கான். அந்த பக்கமும் இந்த பக்கமும் ரொம்ப நேரம் தேடிட்டு கடைசி அந்த ஸ்டாம்ப் கலெக்ஷனை ஒரு வழியா கண்டுபிடிச்சு எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்பிடலாம் சொல்லிட்டு மைலோ கிளம்பும் போது இந்த வீட்டோட ஓனர் அந்த இடத்துக்கு வந்துடுறான். நீ எனக்கு கொடுத்த காசை உங்ககிட்டயே கொடுத்துறேன். அந்த குட்டி பையன் அவ அம்மாவோட ஞாபகமா அந்த ஸ்டாம்பை வச்சிருக்கான்டா. இதனை அவங்கிட்டயே கொடுக்க போறேன்னு மைலோ சொல்லன். அதெல்லாம் முடியாது, ஒழுங்காத எங்கிட்ட குடு நின்று வீட்டுக்காரன் சொல்றான். குடுக்கலன்னா என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு மைலோ அவங்க கூட சண்டைக்கு போக அவன் அந்த இடத்துல இருக்க ஒரு ஸ்டிக்க கையில எடுத்துட்டு அதை வச்சு மைலோவை அட்டி அடி நடிக்கிறான். இவங்க இந்த மாதிரி சண்டை போட்டுட்டு இருந்ததுல அந்த ஸ்டாம்ப மைலோ கீழே போட்டிருப்பான். இவங்கிட்ட இருந்து தப்பிச்சா போதுன்னு சொல்லிட்டு மைலோ ஜன்னல் வழியா வீட்டுக்கு வெளியே போக இந்த வீட்டுக்காரன் செம டென்ஷன் ஆயிடறான். எப்படியும் நீ வீட்டுக்குள்ள வந்துதான் வெளியே போக முடியும், உன்னை கொல்லாம விட மாட்டேன்டான்னு கத்து கத்துன்னு கத்துறான். ஆனா மைலோ அப்படியே வீட்டை சுத்தியே சுத்தி வந்துட்டு கீழ இறங்குறதுக்கு வழியே இல்லங்கறனால இந்த வீட்டுக்கு பக்கத்திலேயே ஒரு சின்ன வீடு இருந்திருக்கும். அந்த வீட்டோட ரூஃப்ல இங்கிருந்து குதிச்சிடறான். அந்த ஹவுஸ் ஓனர் கிட்ட மாட்டாம ஈஸியா எஸ்கேப் ஆயிடறான். அந்த சின்ன பையன் இருக்கான்ல ஒருத்தங்கிட்ட இருந்து இவன் ஸ்டாம்ப் திருடி இருப்பான்ல, அந்த பையன் ஆசாசையா வந்துட்டு என் ஸ்டாம்ப் கிடைச்சதான்னு கேட்க நான் உயிரோட வந்ததே பெருசு, ஒழுங்கா இங்கிருந்து போடான்னு சொல்லிட்டு மைலோ அங்கிருந்து கிளம்பிடறான். போற வழியில பஸ் ஒண்ணு அந்த இடத்துல வந்திருக்கும். நடு ரோட்ல போய் நின்னு அந்த பஸ் நிறுத்தி மைலோ பஸ்ல ஏறி கிளம்பிடுறான். அந்த பக்கம் ஜூலியாங்கிற ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. இந்த பொண்ணு பார்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. காலேஜ் படிக்கிற டைம்ல இருந்தே ஜூலியா ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருக்கான். அந்த பையனோட வீடு ரொம்ப தூரத்துல இருக்கனால வெறும் போன் கால்ல மட்டும்தான் இவங்க லவ் போயிட்டு இருந்திருக்கும். இப்ப அவன் நேர்ல வந்து ஜூலியாவை தனியா கூப்பிட்டுட்டு ரிங்க காமிச்சு என்ன மேரேஜ் பண்ணிக்கிறியான்னு சொல்லி ப்ரொபோஸ் பண்ண ஜூலியாக்கு என்ன சொல்றதுனே தெரியல. சும்மா டைம் பாஸ்க்கு தான் பேசிட்டு இருந்திருப்பா போல, எனக்கு முடிவெடுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் வேணும், இப்போதைக்கு என்னால உன்னோட ப்ரொபோசல ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லிடுறான். அவனுக்கு ரிசல்ட் என்னன்னு தெரிஞ்சு போச்சு. நீ என்ன உண்மையா லவ் பண்ணன்னு நினைச்சேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். இந்த பக்கம் ஜூலியா அதை பத்தி யோசிச்சுட்டே ஒர்க்குக்கு வர கூட வேலை பாக்குற ஒரு பொண்ணு என்னாச்சுன்னு கேட்டு விசாரிச்சுட்டு அவ்வளவு தூரத்துல இருந்து உன்னை தேடி வந்திருக்கான்னா உன்னை அவ்வளவு லவ் பண்றான், இந்த மாதிரி ஒருத்தன் கிடைக்க மாட்டான், தயவு செஞ்சு அவனை மிஸ் பண்ணிடாதன்னு அந்த லேடி சொல்லிடுறாங்க. ஜூலியாவும் யோசிச்சு பார்த்துட்டு நீ சொல்றது கரெக்ட் தான் சொல்லிட்டு வேக வேகமா அந்த பாரை விட்டு வெளியே வந்துட்டு பஸ் ஏறி ஏர்போர்ட்டுக்கு கிளம்பிடுறான்.
ஆக்சுவலா ஜூலியா ஆகட்டும், மைலோ ஆகட்டும், ஹாரிசன் ஆகட்டும், பென்னி ஆகட்டும், நாலு பேருமே ஒரே பஸ்ல தான் உட்காந்துருக்காங்க. பஸ் டிரைவர் வண்டியை நேரா பார்த்து ஓட்டாம பஸ்க்கு பக்கத்திலேயே கார் ஒண்ணு போயிட்டு இருந்திருக்கும். அந்த கார்ல இருக்க கப்பல் சில்மிசம் பண்ணிட்டே போயிட்டு இருந்திருப்பாங்க. இந்த பஸ் டிரைவர் அந்த காரை பார்த்துட்டே வண்டி ஓட்ட ஒரு கட்டத்துல கண்ட்ரோல் கிடைக்காம போயிருது. ஆப்போசிட்ல ஒரு பிரெக்னன்ட் லேடிய அவங்க ஹஸ்பண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருப்பாங்களே, அவங்க கார் வந்துட்டு இருக்கு. ரெண்டு வண்டியும் ஆப்போசிட் ஆப்போசிட்ல மோதி இருக்கும். ஆனா ஜஸ்ட் மிஸ்ல அந்த கார் தப்பிச்சிருது. ஆனா இந்த பஸ் போயிட்டு இருந்த வேகத்துல ஒரு பாலத்தை உடைச்சிட்டு கீழே விழுந்துருது. அந்த பக்கம் இந்த அதிர்ச்சியில அந்த கார்ல இருந்த லேடிக்கு கார்லயே பிரசவமாக ஆரம்பிச்சிருது. இந்த பக்கம் பஸ்ல இருந்த பேசஞ்சர்ஸ் நாலு பேரும் பஸ்ஸை விட்டு வெளியே வந்துட்டு நம்ம எப்படி இந்த கிராஷ்ல இருந்து தப்பிச்சோன்னு அவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்கும்போது பஸ் டிரைவர் பஸ்ஸை விட்டு வெளியே வந்துட்டு அப்படியே காத்தோட காத்தா மேல போக ஆரம்பிச்சிடறான். இப்பதான் இந்த நாலு பேருக்கும் நடந்த ஆக்சிடென்ட்ல நம்மளும் இறந்துட்டோம், நம்ம இப்ப பேயா நின்று பேசிட்டு இருக்கோம்னு புரிய வந்திருக்கோம். இவங்க ஆன்மாக்களும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மேல போக ஆரம்பிச்சிருது. பென்னி என்னன்னா என் குழந்தைய பாவம், என் குழந்தைய பாக்கணும்னு கத்துறான். ஜூலியா என்னன்னா எனக்கு சாகிறது பிரச்சனை இல்ல, ஆனா நான் அவனை உண்மையாதான் லவ் பண்ணுன்னு அவங்ககிட்ட போய் சொல்லணும்னு சொல்லி அவ ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்கான். இந்த மாதிரி நாலு பேரும் நாலு பக்கம் புலம்ப கரெக்டா அந்த டைம்ல அந்த லேடிக்கு குழந்தை பிறந்திருக்கும். அந்த குழந்தை பூமிக்கு வந்ததும் இந்த நாலு பேய்களையும் அந்த குழந்தையை சுத்தி இருக்க ஒரு எனர்ஜி அது பக்கமா இழுக்க ஆரம்பிச்சிருது. நாலு பேய்களும் அந்த குழந்தை இருக்கிற டைரக்ஷனை நோக்கி பறக்க ஆரம்பிச்சிருது. இந்த குழந்தையோட பேரு தாமஸ். இவன் தான் நம்ம படத்தோட ஹீரோ. இந்த நாலு குழந்தைகளும் நம்ம ஹீரோ கூடவே ஸ்டக் ஆயிட்டாங்க. அதாவது நம்ம ஹீரோ எங்க இருக்கானோ அங்கதான் இந்த நாலு பேர் தலையும் இருக்க முடியும். அதிகபட்சம் ஒரு அஞ்சு அடி இவங்க நம்ம ஹீரோ விட்டு தள்ளி போலாம். அதுக்கு மேல இவங்க நம்ம ஹீரோ விட்டு பிரிய ட்ரை பண்ணாங்கன்னா வித்தியாசமான ஒரு எனர்ஜி அந்த இடத்துல வந்து இவங்கள மறுபடியும் உள்ள தள்ளிரும். அந்த குழந்தையை விட்டு இவங்க நாலு பேர்த்தாலையும் பிரியவே முடியல. அதே மாதிரி இந்த நாலு பேய்களும் நம்ம ஹீரோட கண்ணுக்கு மட்டும்தான் தெரியும், அவன் அப்பா கண்ணுக்கோ அவன் அம்மா கண்ணுக்கோ தெரியாது. நாலு பேரும் சேர்ந்து நேரம் போகாம ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஹீரோ கூடவே விளையாடிட்டு இருக்காங்க. மைலோ மட்டும் அடிக்கடி ஹீரோ விட்டு தப்பிக்க முடியாதான்னு ட்ரை பண்றான், ஆனா முடியல. மறுபடியும் இங்கேயே வந்து சேர்ந்துறான். பென்னியாவ பையனுக்கு ஹக பக் அப்படிங்கிற ஒரு பாட்டு பாடி தாளாட்டுவாள். அதே பாட்ட பாடி நம்ம ஹீரோக்கும் தாளாட்டுறான். என்ன பாட்டுது புதுசா இருக்குன்னு சுத்தி இருக்கவங்க கேட்க, நான் உயிரோட இருக்கும்போது என் பையனை இந்த பாட்டை பாடிதான் தூங்க வைப்பங்கிற மாதிரி பென்னி சொல்றான். இப்படியே கொஞ்ச நாள் போது நம்ம ஹீரோ ஸ்கூலுக்கு போறான். நாலு பேரும் நம்ம ஹீரோ பின்னாடியே ஸ்கூலுக்கு போறாங்க. மைலோ எப்பவும் போல நம்ம ஹீரோ கிட்ட இருந்து தப்பிக்க ட்ரை பண்ண ஹீரோ நடக்க நடக்க இவன் ஆட்டோமேட்டிக்கா ஹீரோ பின்னாடியே பறந்து போயிடறான். ஹீரோ இவங்க நாலு பேருக்கு கூடவும் ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டான். கிளாஸ் ரூம்லயும் சரி பாத்ரூம்லயும் சரி இவங்க நாலு பேரும் நம்ம ஹீரோ கூட தான் இருக்காங்க. பாத்ரூம் குள்ள இருக்கும்போது ஹீரோ இந்த நாலு பேருக்கு கூடவும் சேர்ந்து ஜாலியா பாட்டு பாடி என்ஜாய் பண்ண இவன் கிளாஸ் டீச்சர் சத்தம் கேட்டு உள்ள வந்திருப்பாங்க. ஹீரோ அந்த இடத்துல தனியா பாட்டு பாடி டான்ஸ் ஆடிட்டு இருக்கத பார்த்துட்டு செம டென்ஷன் ஆயிடுறாங்க. அடுத்ததா மத்தியானத்துக்கு மேல ஸ்கூல கட்டடிச்சுட்டு நாலு பேரும் சேர்ந்து நம்ம ஹீரோவை குதிரை பந்தயத்துக்கு கூட்டிட்டு போக அங்க டிக்கெட் கொடுக்கறவன் சின்ன பசங்க எல்லாம் உள்ள போக கூடாதுன்னு சொல்லி ஹீரோவை உள்ள விட மாட்டான். மைலோ அந்த இடத்துல நான் சொல்ற மாதிரி சொல்லுன்னு சொல்லி கொடுக்கறான். இவன் சொல்லி கொடுக்கறத அவன் அப்படியே அங்க சொல்ல ஆரம்பிக்கிறான், என் அப்பாக்கு இன்னைக்கு ஆபீஸ் லீவ் இல்ல, சோ அவரு சார்பா குதிரை மேல பெட் கட்ட என்ன அனுப்பியிருக்காரு, நான் மட்டும் உள்ள போய் பந்தயத்துல பெட் கட்டல என்ன பயங்கரமா அடிப்பாரு, தயவு செஞ்சு என்ன உள்ள விடுங்கன்னு கெஞ்சன். அவனும் போய் தொலைன்னு சொல்லி ஹீரோவை உள்ள போறதுக்கு அலோ பண்ணிடுறான். ஹீரோ கூட சேர்ந்து சுத்தி இருக்க நாலு பேய்களும் அந்த மேட்சை செமையா என்ஜாய் பண்றாங்க. ஆனா அடுத்த நாளே பெரிய பிரச்சனை ஆயிருது. அந்த குதிரை பந்தயம் நடத்துறவங்க ஹீரோட அப்பாவை பத்தி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பாங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஹீரோட வீட்டுக்கு வந்துட்டு சட்ட விரோதமா உங்க பையனை நீங்க குதிரை பந்தயத்துக்கு அனுப்பியிருக்கீங்கன்னு சொல்லி பெரிய அளவு அமௌண்ட் ஃபைன் போட்டு போயிடறாங்க. இது போதாததுக்குன்னு ஹீரோ ஸ்கூல் பாத்ரூம்ல தனியா பாட்டு பாடி டான்ஸ் ஆடிருப்பாங்களா, அதை பத்தி ஹீரோட கிளாஸ் டீச்சரும் ஹீரோட பேரண்ட்ஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பாங்க. ஹீரோ கிட்ட இந்த ரெண்டு விஷயத்தையும் பத்தி ஹீரோட அப்பா அம்மா பிரஷர் பண்ணி கேட்க, எவ்வளவு அடிச்சு கேட்டாலும் நம்ம ஹீரோ இந்த மாதிரி ஒரு நாலு பேய்க என் கண்ணுக்கு தெரியும், அவங்க தான் எனக்கு இருக்க ஒரே நண்பர்கள், அவங்க தான் என்ன குதிரை பந்தயத்துக்கு கூட்டிட்டு போக சொன்னாங்க, அவங்க கூட சேர்ந்துதான் நான் பாத்ரூம் குள்ள பாட்டு பாடி டான்ஸ் ஆடணும்னு சொல்லி ஹீரோ நடந்த மொத்தத்தையும் சொல்றான். ஆனா ஹீரோட அப்பா அம்மா இவன் சொல்ற எதையுமே நம்பி இருக்க மாட்டாங்க. அன்னைக்கு நேற்று ஹீரோட அப்பா அம்மா அவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்கத இந்த நாலு பேய்களும் ஒட்டுக்கிட்டு இருப்பாங்க. நம்ம பையன் பைத்தியம் ஆயிட்டானா இல்ல ஹாலுசினேஷன்ஸ்ல அவன் கண்ணுக்கு ஏதேதோ தெரியுதான்னு எனக்கு சுத்தமா புரியல, ஒரு நல்ல சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட கூட்டிட்டு போனாதான் அவன் மத்த பசங்க மாதிரி இருப்பான், இல்லனா போக போக இன்னமும் மோசமாக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கத இந்த நாலு பேய்களும் கேட்டுட்டு ரொம்பவே சோகமாயிடுறாங்க. நேரா அங்கிருந்து மேல போயிட்டு தூங்கிட்டு இருக்க நம்ம ஹீரோவை எழுப்பி விட்டுட்டு நாங்க போறதுக்கான டைம் ஆயிருச்சு, இதுக்கு மேல நாங்க உன் கண்ணுக்கு தெரிய மாட்டோம்னு சொல்ல. ஹீரோ கந்தரத்துல ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு, எனக்கு இருக்க ஒரே ஃப்ரெண்ட்ஸ் நீங்க நாலு பேரும் தான், எனக்கு உங்களை விட்டா யார் இருக்கா, தயவு செஞ்சு போகாதீங்க நீங்க இங்கே இருங்கன்னு சொல்லி ஹீரோ அந்த இடத்துல அழுக ஆரம்பிக்கிறான். இல்லப்பா இதுதான் உனக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தங்களா எமோஷனலா பேசிட்டு அழுதுட்டு அப்படி அப்படியே மறைய ஆரம்பிக்கிறாங்க. பென்னி கடைசியா ஒரு டைம் ஹகபக் பாட்ட பாடிட்டு அவளும் மத்தவங்க கூடவே சேர்ந்து மறைஞ்சிடறான். ஹீரோ அவங்க எல்லாம் மறைஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு நீங்க வேணும் போகாதீங்கன்னு சொல்லி பயங்கரமா அழுக ஆரம்பிக்கிறான். ஆனா யாருமே ரெஸ்பாண்ட் பண்ணல, எல்லாருமே மறைஞ்சிட்டாங்க. இங்க கட் பண்ணா 25 வருஷத்துக்கு அப்புறம் ஹீரோ நல்லா வளர்ந்து பெரியவனாயிட்டான். ஹீரோக்கு இப்ப 30 வயசு ஆச்சு, செம ஸ்மார்ட்டா இருக்காங்களே. ஹீரோ ஒரு பேங்க்ல லோன் செக்ஷன்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். இந்த நாலு பேய்களும் இன்னமும் இவன் கூட தான் இருக்காங்க. என்ன ஒண்ணு இவங்க கூட இருக்கிறத ஹீரோவால பாக்க முடியாது, அவங்க பேசுறதையும் கேட்க முடியாது. கடந்த 25 வருஷமா இப்படிதான் போயிட்டு இருக்கு. மைலோ எப்பவும் போல ஹீரோ கிட்ட இருந்து தப்பிக்க முடியுதான்னு ட்ரை பண்றான், ஆனா முடியல, இன்னமும் அவங்க சாபம் தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு. ஹீரோ ஒரு பிசினஸ் கிளைண்ட போய் மீட் பண்ணிட்டு
பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்ப நாலு பேரும் ஆளாளுக்கு ஒரு பக்கம் ஹீரோவோட கார்ல தொத்திக்கிறாங்க. இப்படிதான் இவங்க ஒவ்வொரு நாள் ரொட்டீனும் போயிட்டு இருக்க போல. அதே மாதிரி நம்ம ஹீரோ அப்பப்ப ஒரு பொண்ணை லவ் பண்றது, கொஞ்ச நாள் பழகிட்டு கழட்டி விடுறது, இந்த மாதிரி விஷயங்களை ரெகுலரா பண்ணிட்டு இருப்பான். இப்போ இந்த பொண்ணை தான் லவ் பண்ணிட்டு இருக்கான் போல. இந்த பொண்ணு தான் நம்ம படத்தோட ஹீரோயின். ஹீரோ போனதுமே ஹீரோயினை கிஸ் பண்ண நாலு பேய்களும் போச்சுடா ஆரம்பிச்சிட்டானான்னு சொல்லி ரொம்பவே வெக்ஸ் ஆயிட்டு ஒரு ஓரமா நின்னுக்கிறாங்க. ஹீரோயின் அந்த இடத்துல உன்னை பத்தி அப்பாட்ட சொல்லியிருக்கேன், ரெண்டு நாள்ல ஃபேமிலியா ஒரு கன்செர்ட்டுக்கு போறோம், நீயும் என் கூட வரணும், என் அப்பா அம்மா கூட நீ பேசணும்னு சொல்ல. ஹீரோ அந்த இடத்துல இப்பவே மீட் பண்ணி ஆகணுமா, கொஞ்ச நாள் போட்டுன்னு சொல்லி தட்டி கழிச்சிட்டு இருக்கான். ஜூலியா ஹீரோக்கு பக்கத்துல உட்காந்துட்டு ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கதை ஒட்டு கேட்டுட்டு, நானும் இப்படிதான் என் வாழ்க்கையை தொலைச்சேன், தயவு செஞ்சு இந்த பொண்ணையாவது மேரேஜ் பண்ணிக்கூடான்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கான். ஹீரோயின் அந்த இடத்துல நீ என்ன நினைக்கிறனே எனக்கு புரிய மாட்டேதுன்னு சொல்லி பயங்கரமா நம்ம ஹீரோ கூட சண்டை போட்டுட்டு இருக்கான். இந்த பக்கம் மைலோ ஜன்னல் வழியா வெளியே பார்த்துட்டு இருக்கும் போது எதையோ பார்த்து ஷாக் ஆகுறான். என்னன்னு பார்த்தா 30 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க நாலு பேரும் ஒரு பஸ் ஆக்சிடென்ட்ல செத்துருப்பாங்கல்ல, அந்த பஸ் பார்த்துதான் இவன் ஷாக் ஆயிருக்கான். அந்த பஸ் அப்படியே செவுத்துக்குள்ளலாம் பூந்து இவங்க இருக்கிற இடத்துல வந்து லேண்ட் ஆக அதை பார்த்ததும் இந்த நாலு பேரும் செம ஷாக் ஆயிடுறாங்க. பஸ்ஸுக்குள்ள உட்காந்துருந்தவன் வெளியிறங்கி வந்துட்டு, நீங்களா 30 வருஷத்துக்கு முன்னாடியே மேல போயிருக்கணும், நீங்க மேல போற டைம்ல கரெக்டா அந்த இடத்துல ஒரு குழந்தை பிறந்தனால ஏதோ ஒரு எனர்ஜி அந்த குழந்தை பக்கமா உங்களை இழுத்துருக்கு, சரி போறக்கு டைம் ஆச்சு, எல்லாரும் பஸ்ல இருங்க கிளம்பலான்னு அந்த டிரைவர் சொல்ல, டே இரு இரு நீ தானே இங்க நாலு பேர்த்தையும் கொண்டது, அந்த பஸ் டிரைவர் தானே நீ, உன்ன தாண்டா தெரிட்டு இருந்தேன், நான் எவ்வளவு ஆசைகளோட சுத்திட்டு இருந்தேன் தெரியுமா, உன்னால தாண்டா செத்து போனன்னு சொல்லி மைலோ அந்த பஸ் டிரைவரை லெப்ட் ரைட்டுன்னு வாங்குறான். செத்து போனா என்னடா, அதான் 30 வருஷம் இங்க இருந்திருக்கீங்கல்ல, அதான் உங்க ஆசைகளை நிறைவேற்றிருப்பீங்கல்ல, வாங்க போலான்னு டிரைவர் கேக்குறான். நாலு பேர்த்துக்கு இதை கேட்டதும் செமஷாக்கு. ஹாரிசன் அந்த இடத்துல வந்துட்டு, என்னடா சொல்றேன், நாங்க எப்படி எங்க ஆசைகளை நிறைவேற்றிப்போன்னு நினைக்கிறேன்னு கேட்க, அதான் அந்த குழந்தை கண்ணுக்கு நீங்க தெரிஞ்சிருப்பீங்களா, அவங்ககிட்ட ஹெல்ப் கேட்டு உங்க ஆசைகளை நிறைவேற்றிருப்பீங்க, இல்லனா அவனுக்குள்ள நீங்க பூந்து அவன் உடம்ப கூட உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும், அப்படி கூட உங்க ஆசைகளை நிறைவேற்றிருப்பீங்க தானு கேட்க, இவ்வளவு விஷயங்களால பண்ண முடியுமா, சத்தியமா தெரியாதுடா, சரி சரி கொஞ்ச நாள் மட்டும் டைம் கொடு, எங்க ஆசைகளை நாங்க முழுசா நிறைவேற்றிக்கிறோம், அதுக்கப்புறம் எங்களை கூட்டிட்டு போன்னு கேக்குறாங்க. ஆனா அந்த பஸ் டிரைவர் செத்ததுக்கு அப்புறம் எல்லாம் முடிஞ்சிரும் நினைச்சேன், ஆனா எனக்கு பஸ் ஓட்ட தெரிஞ்சனால சொர்க்கத்துல ஒரு வேலையை போட்டு கொடுத்துருக்காங்க, ஆல்ரெடி நீங்க ரொம்ப லேட்டு, உங்களை மட்டும் நான் கூட்டிட்டு போல, என் வேலை போயிருன்னு சொல்றான். நாலு பேரும் சேர்ந்து நாங்க செத்ததுக்கு நீதான் காரணம், ஒழுங்கா இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பண்ணி கொடு, இல்லனா நடக்கிறதே வேறன்னு மிரட்டுறாங்க. அந்த டிரைவரும் சரி ஓகே முடிஞ்ச அளவுக்கு நான் சமாளிக்கிறேன், ஆனா மேல ஏதாவது பிரச்சனை ஆகும் போது நான் அப்பப்ப கீழே வருவேன், அந்த டைம்ல எல்லாரும் இல்லனாலும் யாராவது ஒருத்தர் அதே கூட வரணும், இந்த டீலுக்கு ஓகேனா நான் கிளம்புறேன்னு சொல்றான். மொத்த பேரும் டீலுக்கு ஓகே சொல்ல பஸ் டிரைவர் அங்கிருந்து கிளம்பிடுறான். இப்போ நாலு பேரும் சேர்ந்து எப்படியாவது நம்ம ஹீரோவோட கண்ணுக்கு மறுபடியும் தெரியணும்னு சொல்லி ட்ரை பண்றாங்க. ஆனா ஹீரோவோட கண்ணுல இருந்து மறைறது இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருந்துச்சு, மறுபடியும் தெரிய வர்றது ரொம்ப ரொம்ப டஃப் கொடுக்குது. ஹீரோ ஹீரோயின் பேசி முடிச்சுட்டு கார் எடுத்துட்டு கிளம்பிடுறான். போற வழியில நாலு பேரும் ஒய்னு சங்கூதர மாதிரி கத்து கத்துன்னு கத்துறாங்க, ஆனா ஹீரோவோட காதுக்கு எந்த சத்தமும் கேட்கல. நாலு பேரும் அப்படியே முழுக்க முழுக்க கான்சென்ட்ரேட் பண்ணி மறுபடியும் மறுபடியும் ட்ரை பண்ண ஒரு கட்டத்துல ஹீரோக்கு கொஞ்சம் கொஞ்சமா அவங்க பேசுறது கேட்க ஆரம்பிக்குது. என்ன சத்தம் அதுன்னு அப்படியே ஷாக்கிங்கா பாத்துட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்துல மொத்த பேரும் இவன் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சிடறாங்க. அவங்கள பார்த்ததும் கத்து கத்துன்னு கத்த, இவன் கத்துறத பார்த்து அவங்க கத்த. ஒரு கட்டத்துல இவன் போயிட்டு இருந்த காரை நேரா ஒரு தூண்ல போய் கிராஷ் பண்ணிடுறான். இந்த ஆக்சிடென்ட்ல நம்ம ஹீரோ மயங்கிருப்பான், சுத்தி இருந்தவங்க ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் போட்டுருப்பாங்க. ஹீரோ அப்படியே மெதுவா மயக்கத்துல இருந்து முழிச்சான். பெண்ணி அந்த இடத்துல, தாமஸ் நான் பேசுறது உனக்கு கேக்குது தானே, என்ன உன்னால பாக்க முடியுது தானே கேக்குறான். ஹீரோ அப்படியே கொஞ்சம் யோசிச்சு பாத்துட்டு ஜூலியாவோட முகத்தை பாத்துட்டு டே நீங்களான்னு சொல்லி பயங்கரமா பதறிடுறான். ஹீரோ இந்த மாதிரி தனியா பேசிட்டு இருக்கத பாத்துட்டு என்ன இவன் பைத்தியம் ஆயிட்டானாங்கிற மாதிரி அங்க இருக்க மத்த பேஷன்ஸ் எல்லாம் யோசிக்கிறாங்க. ஹாரிசன் ஹீரோட்ட போயிட்டு எனக்கு உன் உதவி தேவை, தயவு செஞ்சு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு கேக்க. ஹீரோ இந்த இடத்துல இவங்க யாருமே உண்மை இல்ல, சின்ன வயசுல நான் எப்படி ஹாலுசினேஷன் பண்ணனோ அப்படிதான் இப்பவும் பண்ணிட்டு இருக்கேன், இது எதுவும் உண்மை இல்ல, நான் சைக்கியாட்ரிஸ்ட போய் பாக்கணும்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். டே இதெல்லாம் உண்மைதான்டான்னு சொல்லிட்டு நாலு பேரும் பின்னாடியே ஓடுறாங்க. சைக்கியாட்ரிஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல கொஞ்சம் பைத்தியமான ஒரு பொண்ணு இருப்பாங்க, அந்த பொண்ணோட கண்ணுக்கு இவங்க நாலு பேரும் தெரியறாங்க. ஹீரோ அந்த பொண்ணுட்ட போயிட்டு உண்மையாவே இவங்க தெரியறாங்களா, எங்க அவங்க எப்படி இருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலான்னு கேட்க, ஒருத்தன் தொப்பி போட்டிருக்கான் ஒருத்தன் அப்படி இருக்கான் இப்படி இருக்கான்னு அந்த பொண்ணு நாலு பேர்த்தையும் ஹீரோ கண்ணுக்கு தெரியற மாதிரியே எக்ஸ்பிளைன் பண்ணுது. அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோ இவங்க நாலு பேரும் ஹாலுசினேஷன்ஸ் இல்ல உண்மையாவே இருக்கிறாங்கிறத புரிஞ்சுக்கிறான். நாலு பேர்த்துக்கிட்டையும் பேச்சு கொடுத்துட்டு ஏன் மறுபடியும் வந்தீங்கன்னு கேட்க, நாங்க உன்ன விட்டு போகவே இல்ல, ஜஸ்ட் எங்களை நாங்களே கண்ட்ரோல் பண்ணி உன் கண்ணுக்கு தெரியாம மறைஞ்சோம் அவ்வளவுதான், அன்னையில இருந்து என்ன எனக்கு பெரிய பாடகரா
கேள்வியும் கேட்டுட்டு எல்லாம் ஓகே தான், ஆனா நான் இதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும், சின்ன வயசுல நான் கூப்பிட கூப்பிட என்ன தவிக்க விட்டுட்டு போனீங்கன்னு சொல்லிட்டு உங்க ஆசைகளை நிறைவேற்றிக்க வேற எவனாவது இழுச்சு வாங்கிருப்பான், அவனை போய் பாருங்கன்னு சொல்லிட்டு எனக்கு முக்கியமான மீட்டிங் இருக்குன்னு கிளம்பிடுறான். நாலு பேரும் எவ்வளவோ கெஞ்சி பாக்குறாங்க, ஆனா எதுவும் ஒர்க் அவுட் ஆகல. ஹீரோ நேரா மீட்டிங்ல போய் உட்கார்ந்துறான். இந்த டைம்ல தான் அந்த நாலு பேருக்கும் அந்த டிரைவர் சொன்ன விஷயம் ஞாபகம் வருது. ஹீரோக்குள்ள பூந்து ஹீரோட உடம்ப இவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும்னு அவன் சொல்லிருப்பான்ல, அதை ட்ரை பண்ணி பார்க்கலான்னு நினைக்கிறாங்க. முதல்ல ஜூலியா ஹீரோக்குள்ள பூந்து ஹீரோட உடம்ப மொத்தமா இவ கண்ட்ரோல் எடுத்துட்டு அந்த இடத்துல செம ஹாப்பி ஆயிடுறான். இதை பார்த்ததும் மைலோ ஷாக் ஆக, ஜூலியா ஹீரோக்குள்ள இருந்துட்டு ஒரு பொண்ணோட பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்குமோ அப்படி நம்ம ஹீரோட உடம்ப கண்ட்ரோல் பண்றான், விட்டாங்க இருக்க பெருசுகள் எல்லாம் கிஸ் பண்ணிடுவா போல, அந்த மாதிரி அந்த மீட்டிங்ல செம அலப்பறைய கொடுக்கறான். இதெல்லாம் பண்ணிட்டு ஜூலியா ஹீரோக்குள்ள இருந்து வெளியே வர ஹீரோ டென்ஷன் ஆயிட்டு இந்த மாதிரிலாம் இதுக்கப்புறம் பண்ணாத, நடக்கிறதே வேறன்னு மிரட்டிட்டு இருக்கான். அங்க இருக்க பெருசுகள் எல்லாம் என்னாச்சுடான்னு சொல்லி ஹீரோ கிட்ட கேக்க, இல்ல சார் ஒன்னும் இல்லன்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்துல சமாளிச்சு உட்கார்றான். இந்த டைம்ல மைலோ நம்ம ஹீரோக்குள்ள ஏறிட்டு அவன் ஸ்டைல்ல அந்த இடத்துல செமையா ஒரு ஸ்பீச் கொடுத்துட்டு அந்த இடத்துல ஒரு பொண்ணு உட்கார்ந்திருப்பான், டேபிள்ல வலிக்கிட்டே அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு கடலை போட ஆரம்பிக்கிறான். அந்த பொண்ணு நம்ம தாமசா இப்படி பேசுறதுன்னு செம ஷாக் ஆயிடுறான். இந்த டைம்ல நம்ம ஹீரோவும் மைலோவும் ஹீரோட உடம்புக்குள்ள மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறாங்க. ஹீரோட உடம்ப அப்படியே பயங்கரமா உருளுது பொருளுது. ஹீரோ ஒரு வழியா அவன் உடம்ப அவன் கண்ட்ரோல் எடுத்துட்டு நேரா மீட்டிங் ஹால விட்டு வெளியே போயிட்டு, ஏன்டா இப்படி பண்றீங்க, உங்களால என் வேலையே போயிருமாட்டிருக்கு, என்னதான்டா உங்க பிரச்சனை கேட்க, எங்களுக்கு நீ ஹெல்ப் பண்ணணும் இல்லனா இப்படிதான் பண்ணிட்டு இருப்போம்னு மைலோ சொல்றான். சரி வந்து தொலைங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கிருந்து கிளம்ப அந்த எனர்ஜி போர்ஸ் நாலு பேர்த்தையும் ஹீரோ பின்னாடியே இழுத்துட்டு போயிருது. முதல்ல மைலோட ஆசைய ஹீரோ நிறைவேற்றி வைக்கலாம்னு முடிவு பண்றான். மைலோ சாகர் அன்னைக்கு ஒரு சின்ன பையனுக்காக ஸ்டாம்ப் திருட போயிருப்பான்ல, அந்த ஸ்டாம்ப அந்த பையன்கிட்டயே கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது தான் இவன் கடைசி ஆசை. ஹீரோவும் மத்தவங்களும் அந்த குறிப்பிட்ட வீட்டுக்கு போனான். வீடு உள் பக்கமா பூட்டிருக்கு, எனக்கு இந்த மாதிரி பூட்ட திறக்கலாம் தெரியாதுன்னு ஹீரோ சொல்ல, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு மைலோ ஹீரோக்குள்ள பூந்துட்டு ரெண்டு கம்பியை வச்சு அந்த பூட்டை ஈஸியா திறந்துட்டு மத்தவங்க யாருமே யார் கண்ணுக்கும் தெரிய மாட்டாங்கல்ல. ஜூலியா உள்ள போயிட்டு யாரும் இல்ல உள்ள வாங்கன்னு கூப்பிட ஹீரோக்குள்ள இருக்க மைலோ நேரா உள்ள போயிட்டு அந்த ஸ்டாம்ப் கலெக்ஷனை திருடிட்டு கிடைச்சிருச்சு வாங்க போலான்னு சொல்றான். இந்த டைம்ல இந்த வீட்டுல இருந்த நாய் ஒன்னு ஹீரோவை துரத்த ஆரம்பிக்குது. ஹீரோ வெளியே போகாம நேரா மாடி மேல ஏறிடுறான். அங்கதான் இந்த வீட்டோட ஓனர் இருந்திருப்பான். யாரா நீ இங்க நடா பண்றன்னு கேட்டுட்டு அந்த பெருசு நம்ம ஹீரோவை அடிக்க வர ஹீரோக்குள்ள இருக்க மைலோ அவங்கிட்ட இருந்த குச்சியை புடுங்கிட்டு சின்ன பையன் திருடுறதெல்லாம் ஒரு பொழப்பாடான்னு கேட்க அந்த பெருசுக்கு செம ஷாக்கு. யாரா நீ கேக்குறான். நான் தாண்டா மைலோன்னு ஹீரோ சொல்ல, என்ன மைலோவா, அவன் செத்து 30 வருஷம் ஆச்சுடான்னு அந்த பெருசு சொல்றான். வாங்கினதை திருப்பி கொடுக்க தாண்டா வந்திருக்கேன்னு சொல்லிட்டு மைலோ அந்த பெருசோட மண்டையிலேயே ஒரு போடு போட்டு கீழத்தல்ல அந்த நாய் அந்த இடத்துல வந்து ஹீரோவை துரத்துது. ஹீரோக்குள்ள இருக்க மைலோ ஜன்னலை ஓபன் பண்ணிட்டு வெளியே போயிடுறான். கடைசியா இங்கிருந்து குதிக்கும் போது பக்கத்து வீட்டோட ரூஃப்ல குதிச்சிருப்பான்ல, அந்த மாதிரி தப்பிச்சிடலான்னு அப்படியே மெதுவா அந்த பக்கம் போனான். 30 வருஷத்துக்கு முன்னாடி அந்த இடத்துல இருந்த வீட்டை காணும். இதை பார்த்ததும் மைலோக்கு செம ஷாக்கு. பெண்ணி அந்த இடத்துல எப்படி இங்கிருந்து போறான்னு கேட்க, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு மைலோ அங்க இருக்க ஒரு பைப்பை புடிச்சு மெதுவா கீழ இறங்க ட்ரை பண்றான். இவன் புடிச்சிருந்த பைப் அப்படியே கழுந்துட்டு வந்துருது. இதை பார்த்ததும் மேல இருக்க மொத்த பேருக்கும் செம ஷாக்கு. ஒரு பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் ஹீரோட உடம்பு அங்கிருந்து தொப்புன்னு கீழே விழுக, கீழ ஒரு வள மாதிரி இருந்திருக்கும், அதுல விழுந்தனால ஹீரோ அடிபடாம தப்பிச்சிடறான். ஒரு வழியா ஸ்டாம்ப் கிடைச்சிருச்சு நம்ம போலான்னு சொல்லிட்டு மொத்த பேரும் செம ஹாப்பியா அங்கிருந்து கிளம்பினான். ஹீரோ வண்டிய நோ பார்க்கிங்ல பார்க் பண்ணிருப்பான். ஒரு போலீஸ் ஆபீசர் அந்த இடத்துல வந்துட்டு கொக்கி போட்டு ஹீரோட காரை தூக்கிட்டு போயிடுறாரு. அந்த போலீஸ்காரர் நம்ம ஹீரோவை சிட்டியோட ஷெரிஃப் கிட்ட கோர்த்து விட ஹீரோ அவருகிட்ட பேச்சு கொடுத்து அவரை சமாளிச்சுட்டு ஃபைனை கட்டிட்டு அங்கிருந்து கிளம்புறான். இந்த ஸ்டாம்ப அந்த குட்டி பையன் கொண்டு போய் கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு மைலோ செம ஹாப்பி ஆகுறான். ஹீரோ அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குன்னு சொல்லிட்டு கடைசியா ஹீரோயினை மீட் பண்ணும்போது ஹீரோயின் கோவப்பட்டிருப்பாள். சோ நேரா ஹீரோயினோட வீட்டுக்கு போயிட்டு ஹீரோயின் பயங்கர சந்தோஷமா அந்த ஸ்டாம்ப் கலெக்ஷனை பத்தி அவன் வைஃப் கிட்ட சொல்றான். மைலோவும் சரி அங்க இருக்க மத்தவங்களும் சரி அவ ரியாக்ஷனை பார்க்க பார்க்க செம ஹாப்பி ஆயிடுறாங்க. அப்படியே அந்த அபார்ட்மெண்ட்ல இருந்து கீழே வந்துட்டு ஜாலியா பாட்டு பாடி டான்ஸ் ஆடி இந்த வெற்றியை கொண்டாட சொர்க்கத்துக்கு போறதுக்கான பஸ் அந்த இடத்துல வந்துருது. உள்ள உட்காந்துருக்க பஸ் டிரைவர் யாராவது ஒருத்தன் என் கூட இப்ப வந்தே ஆகணும்னு சொல்ல மைலோ அங்க இருக்க ஒருத்தங்களையா கட்டி பிடிச்சி போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட உன்னை எப்பவுமே மறக்க மாட்டேன்னு சொல்லிட்டு செம ஹாப்பியா பஸ்ல போய் ஏறிக்க பஸ் டிரைவர் அடுத்ததா யாராவது ரெடியா இருங்க கூடிய சீக்கிரம் நான் திரும்பி வருவேன்னு சொல்லிட்டு பஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணிட்டு அங்கிருந்து
இருந்து கிளம்பிடுறான். ஹீரோவும் மத்தவங்களும் டாட்டா காமிச்சு செம ஹாப்பியா மயிலோப வழி அனுப்பி வைக்கிறாங்க. அடுத்ததான் நம்ம ஹீரோ பெண்ணியோட ஆசையை நிறைவேற்றி வைக்கலாம்னு முடிவு பண்றான். பெண்ணி என்னோட மூணு குழந்தைகளை பத்தியும் நான் தெரிஞ்சுக்கணும், அதுலயும் என் பையன் பில்லிய நான் பார்த்தே ஆகணும்னு சொல்லிருப்பான். சோ நம்ம ஹீரோ பெண்ணி இறந்ததுக்கு அப்புறம் பெண்ணியோட குழந்தைகளை யாரு தத்தெடுத்திருக்காங்கன்னு விசாரிக்க போறான். ஆனா அந்த ஆபீஸ்ல அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லாம் ஃபேமிலியில இருக்கவங்க வந்தா மட்டும்தான் கொடுக்கணும் போல, ரூல்ஸ் ரூல்ஸ் தான். சோ கண்டிப்பா எந்த டீடைல்ஸும் உங்ககிட்ட கொடுக்க மாட்டோம்னு சொல்லிடுறாங்க. ஹீரோக்கும் சரி அங்க இருக்க மத்தவங்களுக்கும் சரி அடுத்ததா என்ன பண்றதுன்னு எந்த ஐடியாவும் இல்ல. பெண்ணியோட வீட்டுக்கு பக்கத்துல போயிட்டு அப்படியே என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது நிறைய பூனைங்க ஒரு குறிப்பிட்ட டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கத பெண்ணி நோட் பண்றாங்க. இப்பதான் பெண்ணிக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. பெண்ணியோட வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல ஒரு லேடி நிறைய பூனை வளர்த்துட்டு இருப்பாங்கல்ல, அவங்க உயிரோட இருக்காங்களான்னு பார்க்க போனா அந்த லேடி இன்னும் சாகல, உயிரோட தான் இருக்காங்க. பெண்ணியோட பொண்ணுக்கு ரெண்டு பேருக்கும் சூப்பரான லைஃப் அமைஞ்சிருக்கு. ஆனா பெண்ணியோட பையன் பில்லி இருக்கான்ல, அவனை பத்தின எந்த தகவலும் இந்த பாட்டி கிட்ட இல்ல. பெண்ணியோட பொண்ணோட அட்ரஸ் இந்த பாட்டி கிட்ட இருந்திருக்கும், அவங்க கிட்ட போய் கேட்டா கண்டிப்பா பில்லிய பத்தி தெரியும்னு சொல்லிட்டு ஹீரோவும் மத்தவங்களும் கார்ல ஏறிட்டு பெண்ணியோட பொண்ணுக்கு இருக்கிற சிட்டிக்கு கிளம்பினா போற வழியில பயங்கரமான டிராபிக்ல மாட்டிக்கிறாங்க. இந்த டிராபிக் எல்லாம் கிளியர் ஆக கண்டிப்பா ஒரு 2-3 மணி நேரம் ஆகும், இப்போதைக்கு போக முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு கன்சர்ட் ஒன்னு போயிட்டு இருக்கோம். இந்த கேப்ல ஹாரிசனோட ஆசையை நிறைவேற்றலாம் சொல்லி ஹீரோ உள்ள போய் பெர்ஃபார்ம் பண்றதுக்கு ஏதாவது டிக்கெட் இருக்கான்னு கேக்குறான். ஆனா எல்லா ஸ்லாட்டும் ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம ரெக்கமெண்டேஷன் இருந்தா மட்டும்தான் இந்த இடத்துல பெர்ஃபார்ம் பண்ண விடுவாங்க போல. பெண்ணி அந்த இடத்துல உன்னை உள்ள நான் கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு ஹீரோக்குள்ள பூந்துட்டு அந்த இடத்துல ஸ்டேஜுக்கு போற வழியில ஒரு செக்யூரிட்டி ஒருத்தர் இருப்பான், இவனை தான்னா தான் உள்ள போக முடியும். அவங்க கிட்ட போய் பேச்சு கொடுத்து இவன் ஒரு டாக்டர்னு நம்ப வச்சு என்ன உன் மேனேஜர் தான் வர சொன்னான், போய் உன்னோட மேனேஜர் கூட்டிட்டு வான்னு சொல்லி அவனை நம்ப வச்சு அடிச்சு துரத்திட்டு அவன் அங்கிருந்து கிளம்பினதும் நேரா ஸ்டேஜுக்கு கொண்டு போய் விட்டுறான். ஹீரோ நேரா உள்ள போயிட்டு நேஷனல் ஆந்தம் பாட போறோம், எல்லாரும் எந்திரிச்சு நில்லுங்கன்னு சொல்ல அந்த கன்சர்ட்டுக்கு வந்திருந்த மொத்த பேரும் எந்திரிச்சு நிக்கிறாங்க. ஆக்சுவலா ஹீரோயின் ஹீரோவை ஒரு கன்சர்ட்டுக்கு கூப்பிட்டு அந்த கன்சர்ட் தான் இது. ஹீரோயின் அவ ஃபேமிலியோட அங்க வந்திருக்கான். ஹீரோ ஹாரிசன்ட்ட எனக்குள்ள பூந்துக்கோ வா பாடு இதுதானே உன் ஆசைன்னு சொல்ல ஹாரிசனுக்கு அங்க இருக்க மக்களை பார்த்ததும் ரொம்பவே பயமாயிருது. இவ்வளவு பேருக்கு முன்னாடி என்னால பாட முடியாதுன்னு சொல்றான். நீ ஏன் சாகுற வரை இந்த மாதிரி ஸ்டேஜ் ஏறினதுல தெரியுமா, ஏன்னா நீ ட்ரை பண்ணவே இல்ல, ட்ரை பண்ணாதானடா தெரியும், முடியுமா முடியாதானு, ஒழுங்கா வந்து பாடுறதுனா பாடு இல்லனா நான் கிளம்புறேன்னு ஹீரோ சொல்றான். ஹீரோ சொன்ன அந்த வார்த்தை 100% உண்மைங்கறத ஹாரிசன் புரிஞ்சுக்கிட்டு நேரா ஹீரோக்குள்ள பூந்துட்டு மெதுவா மைக்ல கொஞ்சம் கொஞ்சமா பாட ட்ரை பண்றான். ஸ்டார்டிங்ல கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் போக போக இவனுக்குள்ள இருக்க பயம்லாம் போயிருது. அந்த இடத்துல சூப்பரான ஒரு மாஸ் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறான். இவன் பெர்ஃபார்மன்ஸ பார்த்து ஹீரோயின் அந்த இடத்துல செம ஷாக் ஆயிடுறான். மக்கள் எல்லாரும் இவன் பாடுற பாட்டுக்கு ஏத்த மாதிரி சூப்பரா வைப் பண்றாங்க. ஹாரிசன் பெர்ஃபார்மன்ஸ முடிச்சுட்டு செம ஹாப்பியா இருக்கும்போது பஸ் டிரைவர் அந்த பேய் பஸ் கொண்டு வந்து ஸ்டேஜுக்கு சென்டர்ல நிறுத்துறான். ஹாரிசன் அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் டாட்டா காமிச்சிட்டு நான் மனநிறைவோட போயிட்டு வரேன் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். ஆக்சுவலா நம்ம ஹீரோ அத்துமீறி உள்ள வந்தனால போலீஸ்காரங்க தூக்கிட்டு போயிடுறாங்க. அங்கிருந்து மறுபடியும் நம்ம ஹீரோ ஷெரீஃப போய் மீட் பண்றான். மறுபடியும் நீயா என்ன தாண்டா உன் பிரச்சனைன்னு ஷெரீஃப் கேட்க, இல்ல சார் நான் ஒரு விஷயத்த கண்டிப்பா பண்ணிருக்கணும், அதைத்தான் பண்ணிருக்கேன், ஏன் மேல எந்த தப்பு இல்லன்னு ஹீரோ சொல்றான். மறுபடியும் ஒரு பெரிய ஃபைனை போட்டுட்டு ஹீரோ வந்த ஷெரீஃப் ரிலீஸ் பண்ணிடுறாரு. ஃபைனை கட்டிட்டு நம்ம ஹீரோ போலீஸ் டிபார்ட்மெண்ட் விட்டு வெளியே போனான். ஹீரோயின் நம்ம ஹீரோக்காக வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கான். நீ பாட்டு பாடினியே அந்த கன்சர்ட்டுக்கு தான் உன்ன நான் வர சொன்னேன், எங்கிட்ட வரமாட்டேன்னு சொல்லிட்டு அங்க ஸ்டேஜ்ல ஏறி பாட்டு பாடிட்டு இருக்க, யாரா நீ, உன்னை புரிஞ்சுக்கவே முடியலையடா, உனக்கும் எனக்கும் இதுக்கப்புறம் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது, இதுக்கப்புறம் என்ன பார்க்க வராத, எப்பவுமே கால் பண்ணாதன்னு ஹீரோயின் சொல்ல ஹீரோ ஹீரோயினை சமாதானப்படுத்துறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்றான். ஹீரோயின் ஹீரோ கூட பிரேக்அப் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். ஹீரோ அந்த இடத்துல செமையா டென்ஷன் ஆக ஏன்டா அவளை போக விட்டேன்னு ஜூலியா கேக்குறான். நான் எங்க போக விட்டேன், அவளாதான் போயிட்டான்னு ஹீரோ சொல்ல பெண்ணியும் ஜூலியா கூட சேர்ந்துட்டு இல்ல இல்ல நீ தான் அவளை துரத்தி விட்ட, நீ மட்டும் ஒழுங்கா பேசியிருந்தா அவளை போக விடாம தடுத்துருக்கலாம்னு சொல்றான். ஹீரோ டென்ஷன் ஆயிட்டு சரி போய் தொலைறான்னு சொல்லிட்டு வேக வேகமா கார்ல ஏறி அப்படியே ஸ்பீடா ரிவர்ஸ் எடுக்க, இந்த டைம் இன்னொரு காரும் ரிவர்ஸ் வந்திருக்கும், நேரா அந்த கார்ல போய் மோதிடுறான். என்ன வாழ்க்கடான்னு யோசிச்சுட்டு அப்படியே இறங்கி வெளியே போனான். இவன் மோதனது ஷெரீஃபோட கார் போல. ஷெரீஃபும் ஷெரீஃபோட ஒய்ஃபும் காரை விட்டு இறங்கி வந்துட்டு யாரா நீ என்ன தாண்டா உன் பிரச்சனைன்னு ஹீரோட்ட கேட்டுட்டு இருக்காங்க. இந்த டைம்ல பெண்ணி எதையோ பார்த்து ஷாக் ஆகுறான். என்னன்னு பார்த்தா அந்த பேய் பஸ் வந்துட்டு இருக்கு. ஜூலியா அந்த இடத்துல இந்த டைம் நான் போறேன், நீ இங்கே இருன்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ பெண்ணிட்ட என்ன மன்னிச்சிரு, உன் ஆசையை என்னால நிறைவேற்ற முடியலன்னு சொல்ல, யார்கிட்டடா பேசிட்டு இருக்குன்னு ஷெரீஃப் கேக்குறான். இந்த டைம்ல ஷெரீஃபோட குழந்தை அழுதுருக்கும். ஷெரீஃபோட ஒய்ஃப் குழந்தைய கொண்டு வந்து ஷெரீஃப்ட கொடுக்க ஷெரீஃப் அந்த இடத்துல அந்த ஹகபக் பாட்டு இருக்குல்ல அந்த பாட்டை பாடி குழந்தைய தாளாட்டுறான். பஸ் டிரைவர் டோரை திறந்துட்டு யாராவது ஒருத்தர் ஏறுங்கன்னு சொல்ல பெண்ணிக்கு அந்த ஷெரீஃப் பாடுற பாட்டை கேட்டதும் செம ஷாக்கு. இந்த ஹகபக் பாட்டை பெண்ணி தானே அவன் பையன் பில்லிட்ட பாடிருப்பான். அதே மாதிரி நம்ம ஹீரோ சின்ன வயசா இருக்கும் போது ஹீரோட்ட பாடிருப்பாள். பெண்ணி ஹீரோட்ட அவன் பேரு பில்லியான் கேளுன்னு சொல்றான். ஹீரோவும் ஷெரீஃப்ட போயிட்டு உங்க பேரு பில்லியான்னு கேக்குறான். எனக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஆனவங்க இந்த பேரை சொல்லிதான் கேப்பாங்க, உனக்கு எப்படி தெரியும்னு ஷெரீஃப் கேக்குறான். உன் அம்மா பேரு பெண்ணி வாஷிங்டன் தானான்னு அடுத்ததான் நம்ம ஹீரோ கேக்க, ஏன் அம்மாவை பத்தி உனக்கு எப்படி தெரியும்னு ஷெரீஃப் ஷாக் ஆகுறான். இந்த ஷெரீஃப் தான் தான் பையன் தெரிஞ்சதும் பெண்ணி நேரா ஹீரோட உடம்புக்குள்ள பூந்துட்டு அடுத்த செகண்டே ஷெரீஃபை போய் கட்டி பிடிச்சிட்டு உன் அம்மாக்கு உன்ன ரொம்ப ரொம்ப பிடிக்கும், உன் அம்மா உன்ன ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றாங்க அப்படி இப்படின்னு இவன் மனசுல இருக்க மொத்தத்தையும் அவன்கிட்ட சொல்லிட்டு என் பையனை நான் பாத்துட்டேன்,
மீனா நிம்மதியா போய் சேர்ந்துருவன் சொல்லிட்டு ஹீரோ கிட்டையும் ஜூலியா கிட்டையும் டாட்டா காமிச்சிட்டு பஸ்ல ஏறி கிளம்பிடுறா. அடுத்ததா ஜூலியாவோட ஆசையை மட்டும் நிறைவேற்றி வச்சுட்டா ஹீரோவோட எல்லா பிரச்சனைகளும் முடிஞ்சு போச்சு. சோ ஜூலியா ஹீரோவோட உடம்புக்குள்ள போயிட்டு இவ உயிரோட இருக்கும்போது அவ பாய் ஃப்ரெண்டுக்கு ஒரு லெட்டர் எழுதி வச்சிருந்தா எப்படி எழுதி வச்சிருப்பாளோ அதே மாதிரி ஒரு லெட்டர் எழுதுறா. இப்போ ஹீரோக்குள்ள இருந்து வெளியே வந்துட்டு இந்த லெட்டரை மட்டும் அவங்ககிட்ட கொண்டு போய் கொடுத்துரு, யான்மா சாந்தி அடைஞ்சிரும்னு சொல்ல. ஹீரோவும் ஓகேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து அப்படியே கிளம்ப போகும்போது அந்த பேய் பஸ் வந்து பக்கத்துல நிக்குது. ஆத்தாடி வந்துட்டானு சொல்லிட்டு ஹீரோ வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு செம ஸ்பீட்ல கிளம்பிடுறான். பஸ் டிரைவருக்கு செம ஷாக்கு, என்னடா எங்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடுறியா, ஏன்டா இப்படி பண்றன்னு சொல்லி தலத்தலையா அடிச்சுக்கிறாரு. அந்த பக்கம் நம்ம ஹீரோ செம ரகடா டிரைவ் பண்ணிட்டு கடைசியா ஒரு வழியா ஜூலியா லவ் பண்ண அந்த பையன் வீட்டை போய் ரீச் பண்ணான். அந்த பஸ் டிரைவர் பஸ்ஸோட அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கான். டேய் நீ எப்படா இங்க வந்தன்னு ஹீரோ ஷாக் ஆக, டைம் ஆச்சுடா, ஜூலியாவை நான் கூட்டிட்டு போயே தீரணும்டானு அந்த பஸ் டிரைவர் ஒத்த கால்ல நிக்கிறான். ஒரு 10 நிமிஷம் மட்டும் வெயிட் பண்ணு, இப்ப வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த பஸ் டிரைவரை சமாளிச்சு நேரா அங்க இருக்க வீட்டை போய் தட்டினான். உள்ள இருந்து ஒரு அங்கிள் வெளியே வராரு. ஆக்சுவலா இவரு ஜூலியாவோட பாய் ஃப்ரெண்ட் இல்ல, ஜூலியா லவ் பண்ண பையன் இப்ப போன வருஷம் தான் இறந்திருப்பாங்க. அந்த வீட்டை இப்போ இவரு வாங்கியிருக்காரு. இறந்து போனவரோட ஃபேமிலி பத்தி விசாரிக்க கடைசி வர அந்த ஆளு ஜூலியாவை நினைச்சிட்டு மேரேஜ் பண்ணாம வாழ்ந்திருக்காரு. ஜூலியா அந்த கதையை கேட்டதும் அப்படியே பேயறிஞ்ச மாதிரி ஆயிடுறான். கரெக்டா அந்த டைம்ல மழை பெய்யவும் ஆரம்பிச்சிருது. ஜூலியா அப்படியே யோசிச்சு பார்த்துட்டு ஹீரோவை கூப்பிட்டுட்டு எனக்கு கடைசியா ஒரு ஆசை இருக்கு, அதை நிறைவேற்றி வைப்பியான்னு கேட்க ஹீரோவும் சொல்லு, என்னால முடிஞ்சா நான் நிறைவேற்றி வைக்கிறேன்னு சொல்றான். ஒவ்வொரு டைம் உன்னையும் உன் கேர்ள் ஃபிரெண்டையும் பார்க்கும்போது எனக்கு என்னோட லவ் தான் ஞாபகம் வரும், நீங்க இப்ப எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரிதான் நானும் இருந்தேன். அவன் லவ் புரிஞ்சுக்கிட்டு அவங்கிட்ட போய் பேசலான்னு நான் கிளம்பும் போதுதான் இறந்தேன், இப்போ அதை அதை அவங்கிட்ட சொல்லலாம்னு போகும்போது அவன் இறந்துட்டான். சோ லைஃப் இப்படிதான், நீயும் பல பொண்ணுகளோட சுத்தி இருக்க, ஒவ்வொரு டைமும் உன் பக்கத்துல இருந்து உன்ன நோட் பண்ணிருக்கேன், இப்ப நீ பண்ற பாத்தியா இதுதான் உண்மையான காதல், தயவு செஞ்சு அந்த பொண்ணை மிஸ் பண்ணிராத, அந்த பொண்ணு கிட்ட நீ போய் பேசணும், அதுதான் என் கடைசி ஆசைன்னு ஜூலியா சொல்றான். ஹீரோவும் அப்படியே யோசிச்சு பாத்துட்டு ஹீரோயின் கூட இருந்த நாட்கள் எல்லாம் நினைச்சு பாத்துட்டு ஜூலியா சொல்றது 100க்கு 100 உண்மைன்னு புரிஞ்சுக்கிட்டு ஜூலியாவை ஹக் பண்ணி ப்ராமிஸ் பண்றான். ஜூலியா அந்த இடத்துல செம ஹாப்பி ஆயிருது, ரொம்ப ரொம்ப ஹாப்பியா பஸ் ஏறி சொர்க்கத்துக்கு கிளம்பிடுறான். அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ நேரா ஹீரோயினை போய் மீட் பண்றான். உன்னதான் என்ன பார்க்க வரக்கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல, ஏன் வந்தேன்னு ஹீரோயின் கேட்க ஹீரோ நான் பண்ணதெல்லாம் தப்புதான் என்ன மன்னிச்சிருன்னு சொல்லி ரொம்ப ரொம்ப எமோஷனலான ஒரு ஸ்பீச்ச குடுக்கறான். ஹீரோயினும் ஹீரோவோட சாரியை ஏத்துக்கிட்டு ஹீரோவை கட்டி பிடிச்சி கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஹீரோ ஹீரோயின் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு ப்ரப்போஸ் பண்ண இந்த இடத்துல கட் பண்ணி இந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த வீடியோவை கடைசி வரை பார்த்திருந்து உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட்ஸ்ல ஒரே ஒரு ஹார்டின் மட்டும் கொடுத்துருங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். அண்டில் தட் ஷைனிங் ஆஃப் ஃப்ரம் உங்கள் ஹாலிவுட் தமிழா.